இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மனிதர்கள், உங்களுக்கு வந்த நிகழ்வுகள், இது எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இயற்கை உங்ககிட்ட தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது. இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, நான் பேசி கொண்டிருக்கிற இந்த டாபிக், நான் கான்டாக்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள், இவர்கள்தான் இந்த விஷயம் தான் நீ பேச போகிற அப்படிங்கிறது மிக தெளிவாக எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இயற்கை என்கிட்ட தெரிவிச்சிருக்கு. எஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒரு 3 நிகழ்வு நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். மாசிலாமணி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் அழகாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆழ்மன கட்டளை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இல்லை, நிறைய பேத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அந்த அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். இதை நான் நிறைய வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதை பலனடைஞ்சிருக்காங்க. இது நிகழ்வு 1. 2வது நிகழ்வு என்னன்னா, திரு சக்ஸஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். இவர் ஆழ்மனதை பற்றியும் வெற்றி தத்துவங்களை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 1700 மேடைகளுக்கு மேலே இவர் பேசியிருக்காரு. பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே மன மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கார். இது 2வது நிகழ்வு. 3வது என்ன அப்படின்னா, திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், மனநல மருத்துவர், பல லட்சம் பேருக்கு மேலே நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தியவர். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களிடையே நேரடியாக ஆலோசனை வழங்கியிருக்காரு. நிறையா கோல் செட்டிங்கை பற்றி நிறைய பயிலரங்குகள் நடத்தியிருக்காரு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. இது 3வது. இந்த 3 மனிதர்களுமே எனக்கு எப்போ அறிமுகமாகறாங்க அப்படின்னா, கடந்த 2.5 வருடங்களுக்குள் தான். இந்த 2.5 வருடங்களுக்குள்ளாக இந்த 3 மனிதர்களுமே எனக்கு அறிமுகமாகறாங்க. இன்றைக்கும் அவர்கள் என்னுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. நிறைய உதவிகள் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 15 வருடங்களுக்கு முன்பே இந்த நிகழ்வை பற்றி, இந்த மனிதர்களை பற்றி, இவர்கள் உங்களோட வாழ்க்கையில் வருவாங்க, நீ இவர்களுடைய பேசி கொண்டிருப்ப, இந்த விஷயத்தை பற்றி நீயும் பேசுவ அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை 15 வருடங்களுக்கு முன்பே சில அறிகுறிகளை எனக்கு கொடுத்துருக்கிறது. அதுதான் இதில் ஆச்சரியமான செய்தி. சரி, இது எப்படி இப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிறதா அடுத்து இன்னொரு விஷயத்தை சுருக்கமாக பார்த்துருவோம். இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம், நிறைய நேரங்கள் இருக்குது. சரி, நம்ம முன்னாடி வாங்கப்பட்ட அத்தனை புத்தகங்கள் நிறைய இருக்கே, அதெல்லாமே படிக்காமல் விட்டுட்டோமே. சரி, இந்த நேரத்தை பயன்படுத்தி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதில் ஏதாவது உபயோகமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இந்த லாக்டவுன்லேயே ஆகட்டும் இல்லை மற்ற நேரங்களில் அதை பயன்படுத்தி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பழைய புத்தகங்களை நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆச்சரியம் நம்பர் 1, உங்கள் ESP ஆற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படி அப்படிங்கிற பழைய புத்தகம் என் கையில் கிடச்சிது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வாசிச்சுக்கிட்டே வர்றேன். கிட்டத்தட்ட 139வது பக்கத்தில் சஜஸ்டாலஜி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அஃபர்மேஷன் இருக்குது, ஆழ்மன கட்டளை இருக்குது. அது என்னென்னா, எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படிங்கிற அஃபர்மேஷன். சரி, இதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்குது, இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கட்டளை எனக்கு 2-3 வருடங்களுக்கு முன்பாக மாசிலாமணி அவர்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்து எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 17 வருடங்களுக்கு முன்பே இந்த புத்தகத்தின் வாயிலாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம படிக்கலை. 2வது என்ன அப்படின்னா, ஆழ்மன சக்தியை பெருக்கி அற்புதங்கள் படைப்பது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்பாக நான் வாங்கினேன். இந்த புத்தகம் வாங்கினதுலேருந்து 2 பக்கம் படிச்சிருக்கேன். 3வது பக்கம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அது ஓரமாக போட்டேன். இப்போ அது எடுத்து திரும்பவும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, அதை எழுதியவர் சக்ஸஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். இன்றைக்கி என்னுடைய நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவர் எனக்கு அறிமுகமானது 2-3 வருடங்களுக்கு உள்ளதான். ஆனால் இந்த இயற்கை அந்த புத்தகத்தின் வழியாக, அதை எழுதியவர் வழியாக, இவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வருவார், நீ அவரிடம் பேசுவ அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி அதில் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, இது 2வது. 3வது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகம், தன்னம்பிக்கை வளர்ப்பு பயிற்சி அப்படிங்கிற புத்தகம், திரு சூரியன் அவர்கள் எழுதிய புத்தகம். இதில் சரி ஓகே நிறைய பயிற்சிகள் இருக்குது, இது ஏதாவது நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது ரெண்டாவது பக்கத்தில் அணிந்துரைன்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த அணிந்துரை எழுதியவர் யாருன்னு பார்த்தா திரு மனநல மருத்துவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். இந்த 3 புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்தி, இந்த இயற்கை எனக்கு அளித்த அந்த அறிகுறி என்ன அப்படின்னா, இந்த இயற்கையின் சட்டம் கொஞ்சம் கூட பிசகாமல் வேலை செய்வதை எடுத்து காட்டுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு இந்த பேரறிவை அளவிட முயற்சி செய்கிறோம். இயற்கை எப்படி வேலை செய்யுது, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, நீ நினச்ச விஷயம் எப்படி உனக்கு கிடைக்குது, இப்படி தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம், நிறைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம். அந்த கருத்துக்கள் மூலமாக நம்ம சிந்தனை செய்கிறோம். இந்த சிற்றறிவை கொண்டு பேரறிவை என்றுமே அடைபட முடியாது. அது எப்படி வேண்டுமானாலும் இயங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாத்துக்குமே காட்டிக்கொண்டு இருக்கிறது இந்த இயற்கை. இதை நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக, கொஞ்சம் திறந்த மனதோடு பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட ரகசியங்கள் இதிலிருந்து வெளிப்படும். இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை, இருக்கக்கூடிய சூழல், நம்மளிடம் சேர்ந்த மனிதர்கள், இவைகளை குறித்து முன்னாடி என்னைக்காவது போன வருஷமோ, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதாவது குறிப்புகள் இந்த இயற்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குறிப்புகள் இன்றைக்கி நிறைய உங்ககிட்ட இருக்கும். அது அடுத்த வருஷமோ, அடுத்த 5 வருஷமோ, அடுத்த 10 வருஷமோ நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள், எந்த மாதிரி மனிதர்களோட இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.